வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிஇஓ எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் தமிழ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப விமோசனம் சிறுகதை எழுதியவர் புதுமை பித்தன். தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர் சுந்தரர். நீதி நெறி விளக்கம் இயற்றியவர் குமரகுருபரர். கல்லும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள கலவும் என்று உறவோத் துறந்தவை என வலியுறுத்தும் காப்பியம் மணிமேகலை. கற்புக்கடம் பூண்ட இன் தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமால் இக்கூற்று யாருடையது கௌந்தி அடிகள். மணிமேகலை வெண்பா யாரால் எழுதப்பட்டது பாரதிதாசன். நால்வர்ணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலைச்சரிதம் எலாம் பிள்ளை விளையாட்டே என முழக்கமிட்டவர் வள்ளலார். சுரிதகம் எந்த பாவகையின் உறுப்பாகும் கலிப்பா. தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் யாரால் பாடப்பட்டது அகத்தியர். திரைப்படமாக வந்து குடியரசுத் தலைவரின் பரிசு பெற்ற மலைக்கல்லன் நாவலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். மூன்று கருத்துக்களை மூன்று மருந்து பொருட்களைப் போல் உணர்த்தும் பதினெண் கீழ்கணக்கு நூல் திரிகடுகம். கலைமகளை போற்றி சரஸ்வதி அந்தாதி பாடியவர் கம்பர். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடித்து எழிலிதான் நல்காதாகி விடின் இக்குறட்பாவில் தடித்து என்பது மின்னல். சங்கர நமச்சிவாயர் சிவஞான முனிவர் ஊவேசா ஆகியோர் இம்மடத்தை சார்ந்தவர்கள். திருவாடுதுறை மூவேந்தர்களின் சிறப்பை பேசும் பிச்சங்க காலம் சார்ந்த நூல் எது முத்தொள்ளாயிரம். ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சதி தடிகளிலே கோத்திர சண்டையிலே நீரமிழ்தல் இவ்வரிகற்கு உரியவர் ராமலிங்க அடிகள். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.